டாபிக் வந்து 2.7 வந்து பார்த்தீங்கன்னா வெப்ப மின் விரைவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வெப்ப மின் விரைவு என்பது வெப்பநிலை வேறுபாட்டை மின்னழுத்த வேறுபாடாக மாற்றும் நிகழ்வு. ஸோ என்னது ஹீட்டை வந்து நமக்கு என்னது வோல்டேஜ்னு சொல்லக்கூடிய மின்னழுத்த வேறுபாடாக மாற்றக்கூடிய ஒரு நிகழ்வு. ஸோ கான்செப்ட் பார்த்த புரியும் கவனிங்க. இதில் ஃபஸ்ட்டு சீபக் விரைவு அப்படின்னு ஒரு விரைவு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சீபக் விரைவுங்க டயக்ராம் வச்சு ஃபஸ்ட்டு கான்செப்ட் புரிஞ்சுக்கோ, அதுக்கப்புறம் படிச்சுக்கலாம். ஸோ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு வெவ்வேறு மெட்டல்ஸ், அந்த ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா காப்பர், இன்னொன்று என்னது இரும்பு அயன் வந்து பயன்படுத்துவோம். ஸோ இந்த வெவ்வேறு மெட்டல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் மெட்டல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு ஜங்ஷன் ஃபார்ம் சந்தின்னு சொல்லுவாங்க தமிழ் ரைட், இது மாதிரி ஒரு ஜங்ஷன் ஃபார்மில் நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ எப்படி இது மாதிரி ஒரு ஜங்ஷன் ஃபார்மில் இது மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்கு ரைட், தான் இந்த இடத்துல இருக்குது. ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு அதோட வந்து ஒரு கவனமீட்டர் பயன்படுத்துவோம். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா கவனமீட்டர் பொதுவாக என்னது மின்னோட்டத்தை இருக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்துவோம் அந்த கவனமீட்டர். ஸோ என்னது இரும்பு மற்றும் தாமிரம் அப்படிங்கிற இரண்டு வெவ்வேறு டிஃப்ரெண்ட் மெட்டல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சந்தி ஃபார்மை கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த ரெண்டு சந்தியும் நம்ம எங்கே வைக்கோம்னு கேட்டிங்கன்னா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது பனிக்கட்டி அப்படின்னு சொல்லிட்டான். பனிக்கட்டி என்னது ஒன்று குருவி சந்தி அப்படின்னு சொன்னால் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்னது அப்படின்னு பார்த்திங்கன்னா நீர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பனிக்கட்டியோட நீரோட வெப்பநிலை எப்படி இருக்கும் அதிகமாக இருக்கும், அப்போ இதை வந்து வெப்ப சந்தின்னு எடுத்துக்கலாமா. அப்போது ரெண்டு உரங்கள் வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட்டான டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறோம். ஒன்று குரு என்னது கோல்ட் டெம்பரேச்சர், இன்னொன்று என்னது ஹாட் டெம்பரேச்சர். அப்போ ரெண்டு டிஃப்ரெண்ட்டான டெம்பரேச்சரை வந்து ரெண்டு மெட்டல்ஸை வந்து நம்ம வைக்கும்போது இந்த கவனமீட்டர் ஆட்டோமேட்டிக்காக டிஃப்ரெக்ஷன் காட்டை கண்டுபிடிச்சாங்க. அப்போ என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுற்றின் வழியாக மின்னோட்டம் போகுது அப்படிங்கிறது இதோட கான்செப்ட். மீனிங் புரிஞ்சுதா? அப்போ இந்த இடத்த நம்ம கரண்ட் உருவாக்குறோம், ஆனால் எந்த ஒரு பேட்டரி எங்கே எதுவுமே பயன்படுத்தலை. ஜஸ்ட் என்ன செய்கிறோம், ஒரு வெப்பத்தை பயன்படுத்துகிறோம். ரெண்டு டிஃப்ரெண்ட்டான டெம்பரேச்சர், ஒன்று குருச்சந்தி இன்னொன்று வெப்பச்சந்தி வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த மின் சுற்றுக ஒரு வெப்பம் உருவாகுது அப்படிங்களா. இப்போ க்வெஸ்சன் பரிஞ்சுக்கோங்க, வெப்ப மின் விரைவு என்பது வெப்பநிலை வேறுபாட்டை மின்னழுத்த வேறுபாட்டாக மாற்றும் நிகழ்வு ரைட்டாண்ணா. அப்போ இது வெப்பநிலை வேறுபாடு, இதை நம்ம என்ன செஞ்சிட்டோம் மின்னழுத்த வேறுபாட்டாக மாற்றியாச்சு. மின்னழுத்த வேறுபாடு என்னது வோல்டேஜ் கரண்ட் ரெண்டும் ஒன்று தான். ஸோ இது மாதிரி நம்ம மாற்றிட்டோம் அப்படிங்கிறது தான், இதுதான் சீபக் விரைவு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். பாருங்கள் கான்செப்ட் பாருங்கள், ஒரு மூடிய சுற்றின் இரு வெவ்வேறான உருவங்கிறேன். ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட் மெட்டர்ஸ் வந்து இரு சந்திப்புகளை வெவ்வேறு வெப்பநிலை, முக்கியமான கான்செப்ட் இதை வெவ்வேறு வெப்பநிலை வைக்கும்போது மின்னீக்கு விசை அதான் மின்னழுத்த வேறுபாடு தோன்றுவதை சீபக் கண்டறிந்தார். இம்மின்னீக்கு விசையினால் ஏற்படும் மின்னோட்டத்துக்கு பேரது வெப்ப மின்னோட்டம் என்று அழைக்கலாம். இந்த ரெண்டு உருவங்கள் சந்திப்பை ஏற்படுத்தும் வெப்ப மின்னிரட்டை அப்படின்னா, அப்போ இந்த ரெண்டு சந்திப்பு இருக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேரது வெப்ப மின்னிரட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இது டூ மார்க்கெட்டாக இங்கிருந்து ஒரு மூடிய சுற்றுன்னு வைக்கும்போது மின்னழுத்த வேறுபாடு மின்னீக்கு விசை தோன்றுவதை சீபக் கண்டறிந்தால் இந்த மின்னீக்கு விசை ஏற்படும் மின்னோட்டத்துக்கு வெப்ப மின்னோட்டம் என்று அழைக்கலாம் வரைக்கும் இது வரைக்கும் டூ மார்க் க்வெஸ்சன் இருக்குங்க. இதை டயக்ராம் வச்சு சேர்ந்து வைக்கலாம். இது வெப்பச்சந்தி ஒன்று, இது வந்து குருச்சந்தி, இது ரெண்டுமே நம்ம வைக்கும்போது ஒரு கவனமீட்டருக்கிறதுக்காக ஒரு வோல்ட் மீட்டர் பயன்படுத்தினா நமக்கு என்னது இதில் எவ்வளோ மின்னோட்டம் போகுதுன்னு கண்டுபிடிப்போம். வோல்ட் மீட்டர் பயன்படுத்தும் போது என்னது எவ்வளோ வெப்ப வேறுபாடு உருவாச்சு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். சேம் கான்செப்ட் தான். அடுத்தது வெப்பம் மற்றும் குருச்சந்தின் இடமாற்றம் செய்தால் இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ரெண்டையும் மாற்றிட்டோம். இந்த வெப்பச்சந்தி இங்கேயும் குருச்சந்தி இங்கேயும் மாற்றினா ஆட்டோமேட்டிக்காக கரண்ட் வந்து ஃபஸ்ட்டு கவனமீட்டர் இப்படி டிஃப்ரெக்ஷன் போனால் இப்போ கவனமீட்டர் நமக்கு என்ன டைரெக்ஷன் இப்படி டிஃப்ரெக்ஷன் காட்டும். ஸோ கான்செப்ட் புரியுது என்ன சொன்னேன், வெப்பம் மற்றும் குருச்சந்தியில் இடமாற்றம் செய்தால் மின்னோட்ட திசையும் மாறும் அப்படிங்கிறது தான். இது ஒரு மீள் விரைவு, இது ஒரு முக்கியமான ரிவர்சிபிள் ப்ராசஸ், திரும்ப நம்ம செய்கிறோம், திரும்பி வச்சாலும் நமக்கு என்னது திரும்ப இந்த ப்ராசஸ் நடக்குது. மின்னிரட்டின் தோன்றும் மின்னீக்கு விசின் எண் மதிப்பு மின்னிரட்டு அதாவது பயன்படுத்தக்கூடிய உலகங்களுடைய தம்மை, காப்பரை பயன்படுத்துகிறோமா எதை பயன்படுத்தும் அதோடய தன்மையும் அதோடைய சந்தின் வெப்பநிலை ரெண்டு வேறுபாட்டையும் அவருத்து நமக்கு அமையும் அப்படிங்கிறது இது ஒரு ஒன் மார்க்கெட்டுன்னு பார்த்துக்கோங்க. இது அதோடைய பயன்பாடுகள் தனியாக கேட்பாங்கப்பா. அப்போ சீபக் விரைவானது வெப்ப மின் இரட்டை, நமக்கு என்னது மின் இரட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த கரண்ட்டு ஜெனரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஜெனரேட்டர்ஸை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கலாம். வீணாக வெப்ப ஆற்றுங்க அது என்னது மின் ஆற்றாக மாற்றுகிறது. அடுத்தது தானியங்கி வாகனங்களில் எரிபொருள் பயனுள்ள திறனை அதிகரிக்க, அதாவது நம்ம பைக் இருக்குது பார்த்தீங்கன்னா பைக் ஆர்டர் பார்த்தீங்க அதில் வந்து எரிபொருள் பயனுள்ள திறனை அதிகரிக்க தானியங்கி வெப்ப மின்மாற்றியும் அதாவது இந்த கான்செப்ட் தான் வெப்ப மின்மாற்றியும் இங்கே பயன்படுத்துவோம் அப்படிங்கிறதும் நான் வச்சுக்கோங்க. அடுத்தது வெப்ப மின்னிரட்டை மற்றும் வெப்ப மின்னிரட்டையின் அடுக்குகள் பயன்படுத்தப்படும் முறைக்கிடையே வெப்பநிலை வேறுபாட்டையுடைய சீபக் விரைவு பயன்படுத்தப்படுகிறது. அதான அதாவது நமக்கு வெப்பநிலை வேறுபாடு எவ்வளோ இருக்குது அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கிறதுக்காகவும் நமக்கு என்ன பயன்படுத்துக்கலாம் இந்த சீபக் விரைவோட கான்செப்ட் வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு க்வெஸ்சன் படிங்க.